பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமையோடு அவர்கள் அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவர் பாறையை உடைக்கின்ற ஆவியானவர், அவர் பரிசுத்தமாக்குகின்ற ஆவியானவர், கசப்புகளை மாற்றுகின்ற ஆவியானவர், எல்லா விதமான வெறுப்புகளை மாற்றுகின்ற ஆவியானவர், எல்லா பாவங்களையும் சுட்டரிக்கின்ற ஆவியானவர் நமக்கு அசைவாடி கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வசனத்திலே ஆண்டவர் மோசையோடு இப்படியாக சொல்லுகின்றார், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து விதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான இடம் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆவியானவர் இருக்கின்ற இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிற இடத்திலே எப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். உன் பாதங்களில் அணிந்திருக்கக்கூடிய அந்த பாத லட்சங்களை நீ கழட்டி விடு என்று சொல்லி அவன் மோசையிடத்தில் சொன்னாட்டுக்கு மேற்பட்டக்கூடிய சொல்லுகின்றார். உன் பாதத்தில் இருக்கக்கூடிய அப்பாத லட்சங்களை நீ அகற்றி விட்டு என்று கூறுகின்றார். பிரியமானவர்கள், தீர்வுகளோடு கூட இருக்கின்றோமா? உடையின மனிதருமாக உடையுக்கு கொடுத்து அனுபவித்த நேரத்தில் உடையுக்கு கொடுத்து சொல்லுவோம், இயேசுவே 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 கொடுப்போம். எல்லாருமாக ஆண்டவர் மத்தியில் அசைபாடி கொண்டிருக்கிறார். எல்லா பாவங்களையும் எல்லா விதமான தீமைகளையும் அவர் சுத்தரிக்கும்படிக்காக நம்மளை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். வெறுப்புகளை, கசப்புகளை, எல்லா கோபங்களும், எல்லா பாவ வாழ்க்கைகளும் அப்படியே கரங்களை விட்டு கொடுத்து ஆவியாரை கொண்டுதான் எனக்குள்ளே கரங்களை விட்டு கொண்டிருக்கிறேன். என் கால்களில் வைத்திருக்கக்கூடிய சகல பாவ ரட்சைகளையும் நான் இப்போது எப்பெந்த மாற்றுகிறேன் சொல்லி அப்படியே விட்டு கொண்டிருக்கு. இயேசு ரத்தம் எனக்கு உள்ளுவதற்காக இப்பொழுது கழுகட்டப்பட்டு சொல்லி கொண்டிருக்கு. இப்பொழுது இயேசு ரத்தம் ஒரு முறை கூட என் உச்ச தலைவரும் உள்ள காவலும் அப்படியே இறக்கட்டப்பட சொல்லி கூறுகின்றது. இஸ்ரவேல் சங்கங்களை வழிநடத்தும்படிக்காக
ஆண்டவருடைய மகிமை இரவிலே நெருக்கத்துவமாக இருந்து கொண்டு அது முழுவதும் மூடி பாதுகாத்துக் கொண்டிருந்தது. பகலிலே வெயில் ஒன்றும் அவர்களை தொடாதபடிக்கு சேதப்படுத்தாதபடிக்கு மேக தூணாக இருந்து கொண்டு அவளை பாதுகாத்தார். ஆண்டவர் பாதுகாக்கிற அக்னியாக அந்நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களோடு கூட கடந்து வந்தார். இந்த இடத்திலும் கூட நம்மை பாதுகாக்கிற அக்னியாக நம்மை பாதுகாக்கிற அக்னியாக நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டு செல்கிற அக்னியாக இப்பொழுது நமக்கு அவர் கடந்து வந்து இருக்கின்றார். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.